உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல பரமேஸ்வரனுடைய திருவடியை சிக்கனம் பற்றி. மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பை சிந்திக்கப் போகின்றோம். அண்மையில் நான் படித்த சிவனினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், பெண்மைக்கு பெருமை சேர்த்த பெரிய புராணம், பெண்மைக்கு பெருமை சேர்த்த பெரிய புராணம். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஆண்டவன் பெருமையை பேசுவதற்கு பல நூல்கள் இருந்தது. ஆனால் அடியவர்களுடைய பெருமை பேசப்பட்ட ஒரே நூல் மறைநூல், திருநூல், திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். ஆண்டவன் பெருமை சொல்லப்பட்ட அதே வேளையில் அடியவர் பெருமை சொல்லப்பட்டது. அதனால்தான் சைவப் பெருமக்களால் 12 திருமுறை என்று கொண்டாடப்பட்ட ஒரு திருநூல் பெரிய புராணம். அதை எழுதிய சேக்கிடாரை கூட சைவப் பெருமக்கள் மிகுந்த பக்தியோடு தெய்வ சேக்கிடார் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த சேக்கிடாருடைய 63 நாயன்மார்களில் நீங்கள் எந்த சிவனாலயத்திற்கு போனாலும், சென்னையினுடைய கபாலி ஆலயத்திற்கு போனாலும் கூட 63 நாயன்மார் சிலைகளில் 62 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். ஒரே ஒருவர் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். காரணம், அன்றைக்கே ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்மையை உயர்த்தி காட்டிய ஒரு பெருநூல் பெரிய புராணம். காரணம், காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. இந்த பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய பெரிய புராணத்தில் ஒரு வரி அசைக்க முடியாது எழுதுகின்றார் மனை அறத்தின் வேர், மனை அறத்தின் வேர். அதனால்தான் பிற்காலத்தில் கண்ணதாசன் எழுதினார், வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். இன்றைக்கு இல்லம் தோறும் கற்க வேண்டிய முதல் பாடம் எது என்றால், பெரிய புராணத்தினுடைய பக்தி நூலிலிருந்து எப்படி மனையறத்தை மாண்போடு பெண்கள் நடத்தினார்கள் என்பதற்குரிய இலக்கணம். இப்போ முதல்ல நம்ம ஒரு பெண்மையை பார்ப்போம். திருவெண்காட்டு நங்கை, இவங்க யார் அப்படின்னு கேட்டால், சிறுத்தொண்டருடைய மனைவி. சிறுத்தொண்டருடைய வேலை யார், தினசரி கடவுளுக்கு உணவு கொடுப்பார். கடவுள்னா யார், இறை அடியார்களையே இறைவனாக நினைத்தவர். ஒரு நாள் யாப்பனும் சாப்பிட இல்லாத போது தான் வீட்டுக்கு தேடி வந்த சிவனடியாருக்கு உணவுக்கு ரெடி பண்ணுறாங்க. அவர் நர பசு கேட்குறாரு, தாய் தலைபிடிக்க தந்தை கூறறுத்து சமைக்கணும். இதுதான் சிறுத்தொண்டர் புராணம். தந்தை அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருடைய மனசு விசாலமானது. துண்டை தூக்கி தோளில் போட்டு போயிடுவோம்பாங்க ஆண்கள், எப்படி துண்டை எடுத்து தோளில் போட்டு போயிடுவோம்பாங்க. அது மாதிரி வந்திருக்க அடியார் கேட்டோன்னே நரப்பசு பிள்ளை கறிக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் 10 கருவிலே சுமந்து தன் இரத்தத்தை பாலாக்கி தோளை தொட்டிலாக்கிய திருவெண்காட்டு நங்கை அனுமதி தந்ததனால்தான் சீராளன் உணவு சமைக்கப்பட்டான். அதனால்தான் சிறுத்தொண்டர் கூப்பிட்ட போது வராத சீராளன் அம்மா கூப்பிட்ட போது மீண்டும் உயிர் பெற்று வந்தான் என்றால், அதற்கு காரணம் அந்த மனையறத்தின் வேறாக திருவெண்காட்டு நங்கை இருந்தார். இப்போ அடுத்து ஒரு கேரக்டர் வரேன், கமலவதி. அவங்க யாருன்னா, இந்த கோச்சங்க சோழனுடைய அம்மா. நிறைமாத கர்ப்பிணி, ஒரு நாளிகை கடித்து பிறந்தால் மன்னனாவான், சிவாலயங்களை கட்டக்கூடிய உயர்ந்த நிலைக்கு உன் பிள்ளை போவான் என்பதற்காக தன்னை தூக்கி தலை குப்புற கட்ட சொன்னாங்க. குழந்த மொத்த இரத்தத்தோடு, அதுவும் சிவந்த கண்களோடு பிறக்குது. சிவந்த கண்களோடு பிறந்த இவர்தான் கோச்சங்கனோன்னு சேர்க்கிறார் எழுதுகிறார். அப்போ அந்த மனையறத்தின், அந்த குடும்பத்தின் ஒற்றை கொழுந்தாக இருக்கக்கூடிய கோச்சங்கன் இந்த மண்ணில் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வரவேண்டும் என்று நினைத்த மனையறத்தின் வேறு யார், கமலவதி தாயார். இயற்பகையாருக்கு வருவேன். இயற்பகையார் யார், எதை கேட்டாலும் சுவாமிக்கு விட்டு கொடுத்துருவார். வந்திருக்கிறது கடவுள்னு தெரியாது, கட்டிய மனைவியை கூடு அமுச்சு வைன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, நீ சென்று வருக என்று அமுச்சு வச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல உளவியல் படி ஒரு சந்தேகம் வரும்.
ஆணும் பெண்ணும் சமம் என்றாலும் மனைவியினுடைய அனுமதியை பெறாமல், மனைவியினுடைய எண்ணத்தை அறியாமல், மனைவியினுடைய கருத்துக்கு இடம் கொடுக்காமல், கடவுளுக்கு வைத்திருந்த பக்தியின் காரணமாக தனக்கு உண்டானவள் மனைவி என்றாலும் கூட அவருடைய உள்ளத்து அனுமதியை பெறாமல், நீ கடவுளோடு செல் என்று சொன்னபோது சற்றும் தாமதிக்காமல் போனாலே அந்த பத்தினி தெய்வம் நம்முடைய வணக்கத்திற்குரிய இயற்பகையாருடைய மனைவிதான் மனையறத்தின் வேர். இன்னும் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் எல்லோரும் உணவு கொடுப்பது பிறருக்கு என்பது இயற்கை. ஆனால் அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத போது இளையான்குடி மாறநாயனார் இல்லத்தில் ஒரு அடியவர் தோட்டத்தில் வந்தது ஆண்டவன் என்று தெரியாத போதும் கூட வறுமையில் தவித்து நின்றபோது விதை நெல்லை எடுத்து அரிசிலாக்கி நாளைய உணவுக்கு தேவையான கீரையை எடுத்து உணவு சமைத்து உள்ளன்போடு படைத்த இளையான்குடி மாறநாயனாரை விட அவர் துன்பத்தை துடைத்த மனைவிதான் மனையறத்தின் வேர். எல்லாம் விடுங்கள், அதிகாலை பொழுதில் அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ, மாமி நீ என்று நம்முடைய அற்புதமான சிவனை வணங்கக்கூடிய சிவனடியார் கூட்டத்திற்கு ஒன்று சொல்வேன், உலகத்தில் நாமெல்லாம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று வணங்குகின்றோம். ஆனால் அந்த கடவுளே எம்மை பேணும் அம்மைகான் என்று காரைக்கால் அம்மையாரினுடைய பக்தியை மெச்சினான் என்றால் பரமதத்தனுக்கு மட்டுமல்ல எல்லா பக்தனுக்கும் தாயாக விளங்கியவள் காரைக்கால் அம்மையார். எனவே அவர் சமூகத்திற்கே வேறாக இருந்தார். எனவே பெரிய புராணம் காட்டக்கூடிய இந்த பெண்மையின் மேன்மையும் மனையறத்தின் வேரையும் படிக்கின்ற போது பெண்கள் எவ்வளவு செம்மாந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனியான ஆனந்தம் இன்றைய ஆனந்த ஆரம்பம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.